தெரியுமா? ஆமா, யார் இவங்கெல்லாம்? உன் கூட எதுக்கு ஸ்லோ மோஷன்ல வந்துகிட்டு இருக்காங்க? இந்த பாருங்க, ஒரு மனுஷன் கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும், தன்னால ஒரு கூட்டம் சேர்ந்து அவனை கெடுத்துரும். என் மகனுக்கு அதெல்லாம் வேண்டாம், அவனை தனியா விட்டுருங்க. நீங்க சொல்றது 100% ரைட். ஆனா இவங்க அந்த மாதிரி கூட்டம் இல்ல. யாரும் கண்டுபிடிக்க முடியாத இவங்க கேச அந்த சிவனுடைய அருளால நான் கண்டுபிடிச்சேன். தேங்க்ஸ் சொல்லானு வந்தாங்க, நான் கோயில் போறது தெரிஞ்சுக்கிட்டு என் கூட அப்படியே வந்துட்டாங்க. சரிப்பா, வந்து உட்காரு. அம்மா, உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. டிவில டிவில சமையல் ப்ரோக்ராம்ல வருவீங்கல்ல? ஆமா, கேள்விப்பட்டதில்ல. அரிசுவை அன்னலட்சுமி நமசிவாயமா. எங்க தாத்தா சாக கிடைக்கல, வாயில தண்ணி ஊத்தணும், பால் ஊத்தணும், உயிர் போகல. ஆனா நீங்க ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுத்த ராகி கஞ்சிய என் பொண்டாட்டி செஞ்சு கொடுத்தா. ஒரு வாய் தான் ஊத்தணும், பொட்டன் உயிர் போயிடுச்சுமா. எங்க தாத்தா முகத்துல சாகும் போது கூட எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கோயில சுத்துங்க, நல்லா சுத்தி சுத்தி வாங்க. பெரிய கோயில் இது, பெரிய சிவாய நம. நம சிவாய, அங்க போலாம். இந்த லேடிஸ் எல்லாம் என்ன பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க, அது யூஷுவல். ஆனா இந்த ஆம்பளை இங்க வயசானவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாரு, அதான் ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சும்மா பல்ல பல்ல காட்டாத, உள்ள பயப்படுதுல்ல. சாமி கோயில் என்னடா போன் சுவிட்ச் பண்றா? சாமி தான் லைன்ல. குட் மார்னிங் மேடம். ஆ ஓகே. நெக்ஸ்ட் வீக் நானே வந்து உங்களை மீட் பண்றேன் மேடம். ஆ தேங்க்யூ மேடம். வா வந்து உட்கார். யூ, கமிஷனர் ஃபோன் பண்ணாரு ஒரு முக்கியமான கேஸ பத்தி. இனிமே நீ எந்த வேலை எடுக்கிறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஒண்ணு, பொண்ணு போட்டோ நான் பார்த்தாச்சு, உங்க ரெண்டு பேரும் ஜாதகமும் பொருந்தியாச்சு. நான் பார்க்க வேணவா? பஞ்ச இல்லாம தலையணையா? நீ பொண்ணு பார்க்காம உன் கல்யாணமா? நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறோம், உன் கல்யாணத்தை முடிவு பண்ண. பொண்ணு யாரு, எந்த ஊரு? பொண்ணு பேரு சத்யபாமா, ஊரு வேலூர். மேடம் மேடம், நான் உங்க பெரிய ஃபேன் மேடம். அடடடடடடடடா, டிவில எத்தனை வகையான சமையல் சொல்லி கொடுக்கறீங்க? நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், கான்டினென்டல், ஸ்பானிஷ், ஜப்பானீஸ், இட்டாலியன். பெரிய மொக்கிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டேன். ஸ்டூபிட் இங்கிலீஷ். போட்டோ எடுக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், சத்யாவை கட்டிக்கு அப்புறம் மாப்பிளைய பார்க்க வந்தோம். நீங்க வாங்கம்மா. டே சிவா, ஃபேன்ஸ் போட்டோ போட்டோ, வா வா. போக போக எடுங்க, ஓடி வாடா. என்ன இந்த போட்டோ எடு, ரொம்ப ஆசைப்படுறாங்க. வாங்க வாங்க வாங்க. ஹாய், போங்கம்மா வாமா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். I'm so happy, ma. என் பையனும் ஒன்ன மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்க ரெண்டு பேர் ஜோடியும் தயிர் சாதம் ஊறுக மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர். உங்க கூட யார் யாரோ போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படும் போது இவரே எடுத்தார்ல, அதுல இருந்து இவர் கேரக்டர் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ, அது யார் யாரோ இல்லம்மா, எல்லாம் என்னுடைய ஃபேன்ஸ். ஃபேன்ஸா? அப்படினா நீங்க டிவில பாக்குறது இல்லையா? நீங்க சீரியல் மதர்? நோ நோ, ஒரிஜினல் மதர். டெய்லி 12 to 2 சமையல் ப்ரோக்ராம்ல வருவேன். சொல்லு. அரிசுவை அன்னலட்சுமி. பஞ்சாயஸ். உங்க அம்மாவை கேள, அவங்களோட பெரிய ஃபேன் இல்ல. அப்புறம் நம்ம வீடு விஷயம் சொன்னா ரெடி ஆயிடுச்சா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா
1 ஏக்கர்ல ஒரு பங்களா. சூப்பர். அந்த ஏரியாவிலேயே ஆள் நடமாட்டமே கிடையாது. உன் வேலைக்கு ஏத்த இடம். பிரமாதம். 4 வருஷமா அந்த வீட்டுல எவரும் குடுத்தனுமே வந்தது கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி சுடுகாடு. ஓஹோ, சுடுகாடா? தங்க சொன்னா நான் தங்க ரெடி. நீ எப்படி? ஹலோ ஹலோ, நாம பேச்சு மூச்ச காணும். லைட்டா கிளியா? எனக்கு பயமா? நம்மள பத்தி இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு மொத்தம் தெரியண்டா. நீயே தைரியமா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் வேற வீடு பாக்குறேன். நீங்க என் கூட இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? என்ன அவளை நம்புறியா நீ? உண்மையை சொல்லணும்னா நம்ம இங்க தங்க போறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓ மை குட்னஸ், எனக்காகவே இப்படி வீடு கட்டுவானு. ஐயோ, such a beautiful house. ஆமா, இது ஹால், அது கிச்சன், அங்கே டைனிங் டேபிள் வரும். ஆமா, பெட்ரூம் எங்க? இந்த பக்கம் தான் எங்க? ஐயோ, சதோ சதோ, இந்த மாதிரி இடத்துல என்ன தனியா விட்டு நான் செத்துருவேன். சத்தோ, இந்த வீட்டுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அங்க யாரும் வீடே கட்ட மாட்டாங்க. ஆமா, ரொம்ப கிரேட். அங்க இருந்து காத்து சும்மா பிச்சிட்டு வரோம். அங்க இருந்து காத்து வரதோ இல்ல கருப்பு வரதோ யாருக்கு என்ன தெரியும்? என்னது? இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேம் வேவ்லெந்த். உனக்கு இந்த வீடு பிடிக்கல, எனக்கு இந்த வீடு பிடிக்கல. வீடு விட்டு போய் எனக்கு பிடிச்சிருக்கு. உடனே அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டா போச்சு. வீட்டுக்கு அட்வான்ஸ். நானும் அட்வான்ஸ் பத்தி தான் சொல்றேன். சிவா, வீட்டு வேலைக்காக ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன். வெரி குட். எப்பவும் வீட்டை சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கணும், தனியா இருக்கவே கூடாது. தேங்க்ஸ் ரா நண்பா. அம்மா, முதலாளியே நம்மள எல்லாம் பார்த்துட்டு உள்ள ஓர. பயப்படாதீங்க சார், எங்களை தவிர இந்த வீட்டுல வேலை செய்ய யாரும் வரமாட்டாங்க. பக்கத்துல வேற சுடுகாடு, வீட்டு வேலையும் வெட்டிய வேலையும் ஒன்னா பாப்போம் போல. உன் பேர் என்ன? பாப்பம்மா, சமையல் வேலைக்கு வந்திருக்க. கிச்சனை விட்டு வெளியே வரக்கூடாது, அங்கேயே இருக்கணும், சரியா? உங்க பேர் என்னங்க சார்? ஆட்டு முத்தையா, தோட்டக்கார. இந்த வீட்டையே சுத்தமா வச்சு பையா. முதல்ல நீ குளிச்சுட்டு சுத்தமா இருடா. உன் பேர் என்ன? பல்லு பரமசிவம். அம்மா, எஸ் சார். சம்பளம் எல்லாம் பேசியாச்சா? பேசியாச்சு. வெளிச்சத்துல எப்படி சார் நினைவு வரும்? ஐயோ, மறைக்கிறாரு. நான் யாருன்னா திருடேன். திருடனா? என்ன செக்ஸியா தொட தெரியுமே டவுசரு. இந்த டவுசரு வாங்கலங்க, ஒரு ஸ்கூல் பையன் கக்கிஸ் போறப்ப சுட்டது. நம்ம தொழிலுக்கு சின்னாலும் பெரியாலும் பார்க்க முடியுமா? பெரிய பெரிய காம்பவுண்ட்லாம் ஏறி தாண்டும் போது டவுசர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையா? இங்க எதுக்கு வந்த சார்? என்ன சார் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேக்குறீங்க? இந்த ஹவுஸ் என்னுடைய லாக்கர் சார். நான் திருடிட்டு வர்ற ஜாமான பூரா பதுக்கி வைக்கிற இடம். இவர் என் பெர்மிஷன் இல்லாம குடி வந்துட்டு என்ன எதுக்கு வந்து கேக்குறாரு? என்ன திடீர்னு ஹிந்தி பாட்டு பாரு. எது ஹிந்தி பாட்டா? பயத்துல கூவுறப்ப பல லாங்குவேஜ் வந்து போகுது. நீங்க நீ ஒரு பெரிய சீப் சீரி ஆபீசர், என்ன மாதிரி சுமால் தருங்களா? பொட்டு 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 அடிச்சுக்கினா உங்களுக்கு அசிங்க, உங்க ஹேர் செலுக்கு அசிங்க சார். நான் சீக்கிரட்டா பண்ற வேலை உனக்கு எப்படி தெரியும்? இதை இழுக்காம கேட்கலாம்ல, கழுத்து கலண்டு போகுது சார். சார், நம்ம வீட்டுக்குள்ள நான் அப்பதே வந்துட்டேன் சார். நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட நான் பாக்குறது சிபிசிஐடி தொழில், இது யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கணும்னு ரகசியமா சொன்னீங்கல்ல, அப்பயே ரகசியமா நின்று கேட்டேன் சார். இவன் நம்ம வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான், இவனை இனிமே வெளியே விடக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் பாக்குறதே ரகசிய தொழில் தான் சார். நான் எடுக்கிறவரு, நீங்க பிடிக்கிறவரு. நீங்க அப்பரு, நான் லோப்பரு. உங்களுக்கும் யூனிஃபார்ம் இல்ல, எனக்கும் யூனிஃபார்ம் இல்ல. நீங்க கவர்மெண்ட், நான் பிரைவேட்டு. என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னா, நீங்க அடிக்கிறவரு, நான் வாங்குறவரு. அதனால நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் சார், அப்படியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? ம்.
என்ன சார்? இனிமே நீ எங்கேயும் போவனா இங்கேயே இங்கேயே இருக்கவா? சார் நான் திருடே, நீங்க போலீஸ் கையும் களவுமா பிடிச்சாச்சுன்னா உள்ள உண்டி போட வேண்டியதானே? இது உள்ள இருக்கிற மாதிரி தான். இது உள்ள இருக்க மாதிரியா? அப்ப நான் திருடி வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி என்னடி? ப்ராப்பர்ட்டி அது எங்க போய் சேரணுமோ அங்க சேரணும். அப்பா பாலி. அம்மா உன் பேர் என்ன? பட்டு குஞ்சம். பட்டு குஞ்சம் புத்தரையே அந்த பக்கம் பார்த்து உட்கார வைக்கிறானுங்க சார். பில்லு தேங்க்ஸ்பா. குடியா இந்தாப்பா. இனிமே நீ பயப்படவே தேவையில்லை. இந்த பக்கம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்கலாமா? நீ இந்த வீடை பார்த்துக்கணும், என் பொண்டாட்டி எங்கே போனாலும் பாடி கேடா கூட போனோம் எல்லா வேலையும் சொல்லிட்டேன்ல, அது என்ன க்வெஸ்சன்? நான் கேட்கறது அந்த க்வெஸ்சன் இல்லை சார். ஒரு புத்தர் படத்தை அங்கிட்டு பார்க்குற மணிக்கு வைக்கிறீங்களே, அப்படி அவர் பார்க்குற அளவுக்கு அங்கிட்ட என்ன சார் இருக்கு? இங்கே வா. வேண்டாம், நான் அங்கே வந்தால் என்னை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துருவீங்க. நீங்கள் இங்கே வாங்க. ஓகே. அப்படி வாங்க. இங்கே என்ன சார் இருக்கு? பெரிய சுடுகாடு. சுடுகாடா? அடப்பாவி பட்டு குஞ்சம், மூணு வருஷமா ராத்திரி ராத்திரி முன்பக்கமாவே வந்து இந்த வீட்டுல படுத்து இருந்துச்ச உனக்கு பின்னால சுடுகாடு இருக்குன்னு தெரியாம போச்சு. சார் சாரி சார், நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிக்கலாம் இருக்கேன். புத்தா பெரிய மந்திரி, இவரு பார்லிமெண்ட்ல உட்கார வச்சு பால் ஊத்தி பால் கோவா கொடுக்குறாங்க. பரதேசி பப்பாளி. பப்பாளியா சார்? நீங்க பப்பாளின்னு சொன்னாலும் சரி, உங்க வீட்டு பாத்ரூம் பாலின்னு சொன்னாலும் சரி சார், நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சார். ஏன் சார், வீட்டுக்கு பின்னால சுடுகாடு இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி சார் நிம்மதியா தூங்க முடியும்? ஏய், பகல்ல நீ தூங்குறியோ இல்லையோ எனக்கு தெரியாது. ராத்திரியில தூங்காம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும். சத்தியா இந்த பக்கம் வராம பாத்துக்கிறது உன்னுடைய பொறுப்பு. அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல, நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. ஒரு தப்பு கிடையாது, அவங்க பயப்படல அர்த்தம் இருக்கு. அவங்களோட சேர்ந்து ஒரு போலீஸ் ஆபீசர் நீங்களும் பயந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? இங்க பாருப்பட்டு கொஞ்சம், என் தலைவருக்கு பாம்புனா பயம், எனக்கு பேயினா பயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பயம். ஐ நோ எவ்ரிதிங். கட்டரம்பு கபடிக்குள்ள போனா கூட தான் பயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டி வந்து தனியா வீட்டுல வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு வேலை வெட்டிட்டு வந்து போய்க்கிண்டா, அந்த அம்மா பீதியாகாம என்ன பண்ணும்? சரிப்பா, அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கென்யா, லிப்கிஸ்தான், உகாண்டா, துருக்கி, கசகசத்தான், இந்த மாதிரி குதூகலமான இடத்துக்கு கூட்டி போய் கும்மி அடிச்சு குத்தாட்டம் போட்டு கூட்டி வாங்க, எல்லாம் சரியா போய் ஃப்ரெஷ் ஆயிடும். ஹலோ, இறங்குங்க. வந்துருச்சா?
தெரியவே இல்லப்பா. சே சார், காசு கொடுத்துட்டு போங்க. காசா? ஆமா, காசு பணமெல்லாம் இப்ப எங்கப்பா புழங்குது? நாட்டை நடத்த தெரியாம பேசுறேன். அதுக்கு பிறகு அந்த மீட்டரை வச்சுக்க. இது ஏன் மீட்டரு? ஓ, மீட்டர் தாண்டா, அதான் திருப்பி கொடுத்துட்டேன். வந்ததுக்கு காசு கொடு. கண்டிப்பா வேணுமா? ஆமா. இப்படி வாத கரப்பிள்ளையா இருக்கே. குடியா? வச்சுக்க. பெரிய ஃப்ராடா இருப்பம் போல இருக்கு. டேய், என்ன இந்த செல்லு? ஒண்ணு தானே. அம்மா, செல்லு கூட ஆட்டை போட்ட. யோ, பரம்பரை திருடனா இருப்ப போல இருக்க. நீ எப்படியும் ஆல்டர்ஷன் பக்கம் வருவே இல்ல? என் ஆளுங்கள்லாம் வச்சு உன்ன அரம்பரமா அடிக்கல. என் ஆத்தா பேர் அங்கம்மா. கேப்பா, அம்மா பேர் அங்கம்மாவா? அண்ணனோட அம்மா பேர் மங்கம்மா. ஆத்தலும் ஏத்தலும் அக்கா தங்கச்சு. அங்கம்மா மங்கம்மா சொந்தம் கொண்டா. அடிக்கலப்பா, அண்ணன் தான் அப்போ மாதிரி சொல்லி விடுறா. போல மூஞ்சு முகரையும் மாதிரி களவாணி. அந்த ஆட்டோ அப்படி களவாணிக்கு ஒரு முதலாளி வேற. ஐயோ, என் பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஹாய் மா. ஹாய் மா. ஹாய் பா. மா, பொறுமையா வரலாம்ல, கீழே விழுந்தா என்ன ஆயிருக்கும்? அது ஒண்ணு இல்லடா, ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொன்னேன். மூணே மாசத்துல வந்துட்டு அந்த சந்தோஷத்துல தடுமாறிட்டேன். எங்க மருமக, எப்படிமா இருக்க? எனக்கு என்ன மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? ஓ, இந்த கொழுப்பு இன்னும் குறைய மாட்டேங்குது. இந்த பாருங்க சார், சத்தியம்மா அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சவண்ணே அம்மா காலு செழிப்பாகுது. எனக்கு என்னமோ சத்தியாமா மேல செருப்பு பிஞ்சிடும். உங்க சமையல் ஷோ எப்படிமா போயிட்டு இருக்கு? அதேமா கேக்குற, என்னோட சமையல் புரோகிராம இப்ப எல்லா லாங்குவேஜ்ல டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப் கோர்ஸ், நானே என்னோட புரோகிராம நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்படின்னு கேளு. எப்படிமா? அதான், மலை உச்சியில இருந்து சமையல் பண்றது, ஆத்தோரமா சமையல் பண்றது, ஆத்துக்கு நடுவுல இருந்து சமையல் பண்றது, இப்ப அண்டர் வாட்டர்ல ட்ரை பண்ணலான். எல்லாம் உன்னோட பசிக்குது. அப்படி கேள்டா குஞ்சம், என் மருமக வரான உடனே நல்ல இளம் ஆனா வாங்கிட்டு வந்து கொத்து கொத்தா நறுக்கி எல்லா மட்டன் ஐட்டமும் பண்ணிருக்கேன். நீ வாடா தங்க. என்ன சார் உங்க அம்மா மட்டன் சொல்லிட்டு போறாங்க? இருக்கட்டுமே. ஐயோ, மட்டன் வாடப்பட்டாவே அந்த பாய் வீட்டுக்குள்ள வந்து சத்தியாமா உடம்புக்குள்ள பூந்துருவாயா? வரட்டுமே. என்ன சார், பயமே இல்லாம பேசுறீங்க, என்ன ஆச்சு? எப்போ என் மனைவி உடம்புல நான் ரஹீம பார்த்தனோ அப்பவே என் மொத்த பயமும் போச்சு. ஓகேவா? நான் பார்க்காத பேயா? அப்ப நான் ஒரு ஆள் தான் தனியா சிக்கிட்டேனா? பூராமே மட்டன் ஐட்டம். தலைக்கறி, மூளை, ஈரல், குடலு, கிட்னி, ரத்தம், ஆட்டு வாழையும் தோலை, இந்த வரை எல்லாம் சமைச்சு வச்சாச்சு. இல்ல சார், இதுல எஃபெக்ட் வேற. வாமா, உனக்கு பிடிக்கும் என்ன ஸ்பெஷலா பிரியாணி பண்ணிருக்கேன். பிரியாணி வேறயா? பிரியாணி சார், எனக்கு வேண்டாம் சார. உங்க குடும்ப சகிதமா சாப்பிட்டு நீங்க மட்டும் நல்லா இருங்க. குரங்க நீ சிக்க கையிரு. எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அதுமா பசிக்குது, பிரியாணி போடு. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு எதுக்குடா பயம்? இல்லம்மா, பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்ல வந்தேன். சரி, தட்ட நீட்டு. போதுமா, போடுங்க தாய், போடுங்க போடுங்க போடுங்க, போட்டு உங்க ஆசையை நிறைவேற்றிட்டு போங்க, போடுங்க. அதெல்லாம் நல்லா கேப்ப. ஆத்தடி, பிரியாணியை பார்த்தவனுக்கு கண்ணு ரெண்டு மேல போகுது. சாமி, இப்ப சாப்பிடுறது எதுவா இல்ல அதுவா? எதுவா இருந்தா என்ன? ஐயோ, எலும்ப மெதுவா கட்டிடா இரும. சார், வாயில வச்சதுதான் சார், நான் கடிச்சது அங்க ஆப்போசிட்ல இருந்து வருது சார் சவுண்டு. போட்டிக்கு கடிச்சா அது கடுப்பாயிரும், உறிஞ்சிருவோம். எரும தண்ணி தொட்டிக்குள்ள வாயை விட்ட மாதிரி உரியாதரா? ஐயோ, நான் உரியல சார், இப்பவும் அங்கிருந்தா வருது. அங்க அங்க எலும்பே வேணாம் சார் எனக்கு.
பிரியாணி சூப்பரா பண்ணிருக்கீங்க. அப்படியே பாய் விட்டு பிரியாணி மாதிரி இருக்கு. பாய் பண்ணதாமா? எந்த பாய்மா? கரீம் பாய். பிரியாணிக்காகவே ஸ்பெஷலா வரவழைச்சேன். ஏன் அசிஸ்டன்ட் தான், எல்லாம் நான் சொல்லி கொடுத்த ரெசிபி. கரீம் பாய் ரோட்டு ஓரமா நின்னு சாப்பிட்டுக்கிறதா? ஹம் ஆப் கேக் கோன் டில்டோ பாகலே டர். என்னது? உருது தானா வருது? அது எப்படி பாய்? நாங்க என்னதான் பிரியாணி பண்ணாலும் நீங்க பண்ற டேஸ்ட் வர மாட்டேங்குது. அரே தேக பேட்டி, பஜார் மேல விக்கிறானில மசாலா தூளுங்க, அது இந்த பாய் வாங்க மாட்டான். இந்த பட்டை, லவங்கம், கசகசா, அது கூட இன்னும் கொஞ்சம் சமாச்சாரங்களை சேர்த்து நாங்களே கையால வறுத்து அரைச்சி வச்சுக்குவோம். படா டேக்ஸால நெய்யை ஊத்தி அதுல இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தூக்கி கொட்டி நல்லா வதக்கி குறும்பாட்டு கறியும் தூக்கி அதில் போட்டு நல்லா கிளறி கழுவி வச்சுக்கிற பாசுமதி அரிசிய அந்த தண்ணியோட சேர்த்து அதில் கொட்டி அதுக்கு அப்பால அதை ஒரு கிண்டு கிண்டி கப்புன்னு மூடிடுவோம். ஏன்னு கேக்கலையா? ஏன் ஆவிய மட்டும் இந்த பாய் வெளியே விடவே மாட்டான் சார். இவன் ஒருத்தன் போதும் சார், அங்கிட்டு இங்கிட்டு சுத்தராவே இங்கே கூட்டி வந்துருவான். இந்த பாய்க்கு உடனே பாய் பாய் கட்டி அனுப்பி விட்ருக்கு சார். பாய் நீங்க கிளம்பலாம் பாய், போயிட்டு வாங்க. பட்டா வர வேணாம், ஏற்கனவே ஒண்ணு இங்க வந்து போய் தான் இருக்கு, மறுபடியும் நீ வரையா? போப்பா. போடா பப்பரம் மிட்டாய்க்கு பிறந்தவன். நானே சத்யாகானன் டென்ஷன்ல தேடிட்டு இருக்கேன், என்னடா கிட்டப்ப இது எல்லாம்? ஒரு சேஃப்டிக்கு தான் சார், சொந்த உருவத்துல இந்த வீட்டுல தனியா பயந்து அழுகிறத விட இந்த பாய் கிட்டப்புல உட்கார்ந்து தொழுகிறது எவ்வளவோ மேலா இருக்கு சார். எல்லாரும் எந்த ஆண்டை வந்தாங்க காப்பாத்தும். சரி சத்யாவுக்கான வா, போய் தெல்லவா. சத்யாமாவ தேடணுமாயா? ஒண்ணு என்ன செய்வோம்மா, நீ அந்த பக்கமா தேடுங்க, நான் இந்த பக்கமா தேடுறேன். ரைட். நான் கூட வந்து தேடவாக்கம். இந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆல என் பேர் ரகுமான் ஐயா. ஒவ்வொரு ராத்திரி பொழுதையும் இந்த வீட்டில் கிடக்கிறக்குள்ள என் உசுரி என் தலைக்கு மேலே சுற்றிட்டு திக்கு தெரியாமல் கிறுக்கு பிடிச்சி என்கிட்ட வருது. அது வருமா இல்லை அப்படியே போயிருமான்ற பீதியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆகையினால இந்த வீட்டை விட்டு நான் தப்பிச்சு வெளியே போறதுக்கு ஐயன்னா இந்த பித்தனுக்கு வழியை காட்டுதா வழி கிடைச்சிருச்சு. அம்மா அது என்னது அப்ளிகேஷன்? ஒன்றும் இல்லைம்மா, திருடனா இருந்த என்னைய ஒரு கோயில் மாதிரி வீட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டு இப்படி ஒரு தெய்வத்து முன்னால் கொண்டாந்து நிற்பாட்டிருக்கிய பெருமானே, உனக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு கண்ணீர் விட்டம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு நல்ல புத்தியில அந்த கடவுள் கொடுத்துட்டா. அப்புறம் எங்க இருந்து திருட்டு பத்தி வந்து செஞ்சுட்டீங்க? என்னன்னு தெரியல, பார்த்தவன் வந்துருதம்மா. என்னது? இல்ல எப்படி இந்த புத்தி வச்சு கேட்டீங்கல்ல, ஐயோ சொல்லி காட்டவா நடிச்சு காட்டவான்னு கேட்க வந்தேன். சொல்லி காட்டுறதை விட நடிச்சு காட்டுறது இன்னும் தத்ரூபமா இருக்கும். நினைச்சம்மா, நானும் நினைச்சேன். கொஞ்சம் இருங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்த அப்பா இல்லாத குடும்பம், ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அம்மாவா? ஆமாம்மா, அப்பா போனதுல இருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, வேலை செஞ்சு சாப்பிட்டா தாம்மா சோறு. இப்படி இருக்கும்போது எங்க அம்மா படிக்க வேணாம் வேலைக்கு போடான்னு, அப்ப வீட்டுக்கு வீடு பால் பாக்கெட் இருப்பாங்க, பால் பாக்கெட், அந்த பால் பாக்கெட்டை போட்டு பொழப்பு நடத்திக்கலாம். அப்படி பால் பாக்கெட் போடுற ஒரு வீட்டுல உங்களை மாதிரியே ஒரு பொம்பளம்மா, அவளுக்கு உங்களுக்கு இருக்க மாதிரியே ஒரு மகன் வேற. என்னமாத்திலிருந்து கொஞ்சம் லேட்டா வந்தம்மா, ஒரு 3.5 மணி நேரம். உடனே ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா அப்செட் ஆயிட்டம்மா.
அப்செட் ஆயிட்டுமா அப்படியே நேர வீட்டுக்குள்ள போந்து கதவை சாத்து அப்படியே திரும்பி பார்த்தேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் எப்படி போறேன் பாருங்க, இப்படியே போய்மா இதே மாதிரிமா ஒரு கத்தி ஆப்பிள குத்தி பாரா இந்த இடத்துல கத்தி ஆப்பிள அதே மாதிரி இருக்கு. ஐயோ என்ன பொறுத்தோம், ஆப்பிள புடிச்சி அப்படி ஸ்டைலா தூக்கி போட்டு அப்படி வச்சமா கே பேசுற பேச்சுக்கு அப்படி தான் வைக்கணும். அப்புறம் சாவி எங்கேன்னு கே சாவி எங்கேன்னு கேட்டே பெரிய பாதாள சுரங்க தலகாணி கடையில ரகசியமா வச்சிருக்காங்க. அந்த சாவி எடுத்துட்டு போய் அந்த பீரலை திறந்து உள்ள இருக்க நகை நட்டு சாமான் சட்டெல்லாம் அல்ற வரைக்கும் நீ பட்டு குஞ்சம் பட்டு குஞ்சம் பட்டு குஞ்சம் பட்டு குஞ்சம் 108 தடவை சொல்லணும். அது என்ன ஸ்லோகமா 108 தடவை சொல்றது? ஸ்லோகம்னா என்ன சொன்ன நீ? விளக்க மாத்து கட்டைக்கு பேரு பட்டு குஞ்சமான கேட்டீல்ல, அது சும்மா கட்டியும் என்ன ஐயா? அப்படியே இந்த பாரு சாவி எடுத்து பீரோ திறக்க போறேன், அதுவரையும் கத்தி அப்படி என்னதான் கோபத்துல உன்னை கொண்டுரும் பத்திரமா இருக்கு, அழுத்தி பிடிக்காத உன கோபம் வந்து என்ன கொண்டுருவாரு. பட்டு குஞ்சம் 108 பட்டு குஞ்சம் பட்டு குஞ்சம் பட்டு குஞ்சம் பட்டு குஞ்சம் இதானே அதேதான் அப்படியே அடாடா திருநீங்க கூட என்ன நேர்மை. கொஞ்சம் பட்டு கொஞ்சம் அதெல்லாம் என்னடா எடுக்க போற, ஐயோ எல்லாம் வீட்டுக்கார வாங்கி கொடுத்துடாதே, பட்டு கொஞ்சம் பட்டு கொஞ்சம். இதே மாதிரிதாம்மா அந்தம்மா மகனும் வாசல்ல இப்படியே ஸ்டைலா நின்னாரு. என்ன ஒண்ணு, அவரையும் தாண்டி நான் செங்கல் பட்டு போயிட்டேன், இவரை தாண்ட முடியாம நான் இங்க நிக்கிற காரணம் குடும்பத்தோட மிங்கிலாயிட்டேன். இவ்வளவுதாம்மா அன்னைக்கு நடந்தது. சொல்லுங்க மம்மி நல்லா நடிச்சேன்னு. ஒட்டவையும் சேர்த்தெடுத்து உள்ள வைடா. ஒண்ணு இல்ல சார், ரொம்ப நல்லவனா இருக்கியே, எப்படி திருடனா மாறேன்னு அம்மா கேட்டாங்க, சொல்லி காட்டவன் நடிச்சு காட்டவனு சும்மா கேட்டேன், நடிச்சா நல்லா இருக்கு நாங்க நடிச்சு காட்டுனே அதுல ஸ்டன் ஆகி போய் நீ பண்ற தில்லாலங்கடி மொத்தம் இதுல தெரியும். அப்படியா வாங்கினதா இன்ஸ்டால்மெண்டா? முடியலையா? இதே மாதிரி மறுபடியும் பண்ண உனக்கு புல்லட்ல பாம்பு தாண்டி பாமா செதறிருமே. அம்மா நான் ஒரு கேஸ் விஷயமா வேலூர் போயிட்டு இருக்கேன். இப்போ இவன் கூட எல்லாம் எப்படி? பயப்படாதம்மா, திருடங்கிட்ட தான் சாவியை கொடுத்துருக்கேன், நான் எங்க இருந்தாலும் அவனை பார்த்துட்டு தான் இருப்பேன், ஓகேவா? பயப்படாம இருக்க. நான் வர வரைக்கும் சத்யாவையும் அம்மாவையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். இல்ல கசக்கி பிளிரானே. என்ன தைரியமா இருக்க பாரு, நீதான் பயந்து பயந்து சாகுற. அது சரி, என்ன நீங்க பீடி இழுத்தத பாக்கல? பீடியா? அந்த கருமாதிரம் எல்லாம் வேற இருக்கா? அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே. என் மருமகள் இருந்தால பாத்துக்கோ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அழகராணி அழகேசருக்கா அவரை கூப்பிடு. ஒரு தாய பாத்துக்கலாம், இல்லனா வீட்டுல வளர்ற நாய பாத்துக்கலாம், பேய பாத்துக்கன்னு சொல்ற ஒரே ஆளு இந்த பொம்பளைதான். கதவு தானா சாத்துது? அந்த வீட்டுல மாட்டின மாதிரி இங்கேயும் தனியா மாட்டிட்டதா? பாட்டு குஞ்சோ இனி பாய் வந்தாலும் சரி பேய் வந்தாலும் சரி எதுவுமே நமக்கு எனக்கு தெரியாது. சத்தியம்மாவை சாப்பிட வைக்கிற வரைக்கும் எப்படியே தெரியுமா? உள்ளத்தில் நல்ல உள்ளார் என்பது வல்லவன் வகுத்ததடா. பட்டு குஞ்சம் ஏமா சத்தியம்மா எங்கம்மா இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். அப்பாடா செந்தமிழ் கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அது மூடியே இருக்கட்டும், எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் நடக்கும். அம்மா ரூம்புக்குள்ளேயே முடங்கி இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிட வாங்கம்மா. என்ன சத்தம் வெளியே கேக்குது? எங்க இருக்கீங்கம்மா? சத்தியம்மா சத்தியம்மா எங்கம்மா இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? சத்தியம்மா
குரங்கு கொய்யா பழத்தை திருட்டுத்தனமா ஒதுக்கின மாதிரியே ஒரு வாய். அம்மா, வீட்டில் விழுந்தப்ப கூட எனக்கு பாதி ஊசுறு இருந்துச்சு. இந்த ஆம்புலன்ஸ்னு ஒரு வண்டியில ஏற்றி மேலே சிகப்பு லைட்டை போட்டுக்கிட்டு சத்தம் கொடுத்தானுங்க பாருங்க. அதில் அம்மா இருக்கிற உசுரெல்லாம் போய் காவாசி உசுறு காலை பரப்பிக்கிட்டு கிடக்கு. அந்த சத்தம் தான் வாயிலிருந்து வருதாடா? கரெக்ட். என்னப்பா சொல்றது, ஆம்புலன்ஸ் இருந்து கொண்டு வரும்போதே இந்த பட்டு கொஞ்சம் பொட்டுன்னு போயிடுவான்னு பார்த்தேன். அதனால அது விளையாட்டு, கண்ணை கட்டிக்கிட்டு படிக்கிட்டே இருங்க, அதனால தானே தொப்புன்னு விழுந்துட்டேன். நான் எங்க அம்மா விழுந்தேன், யாரோ என் சட்டையை பிடிச்சு தூக்கி வீசிட்டாங்க அம்மா. தூக்கி வீசிட்டாங்களா? என்னடா சொல்ற சார்? புலீஸ் கம்ப். சாரி, தொட்டு பேசாதீங்க, மேட்டரை மட்டும் காதல வாங்குங்க. பக்கத்துல கூப்பிட்டு ரொம்ப தப்பா போச்சு சார். வேலூர்ல மிஸ் ஆன பாய் சென்னையில ரீச் ஆயிட்டான். அவன் வேற எங்கேயும் போல சார், நம்ம வீட்டுலதான் சார் இருக்கான். நம்ம வீட்டுலதான் இருக்கான். வேலூர்ல என்னடா நடந்துச்சு? இவ அடிக்கடி பாய் பாய்ங்கறானே, யார் பாது? தலையில அடிபட்டதால மென்டல் ஆயிட்டாமா? கரெக்ட். மென்டலா? மென்டல் ஆனாலும் பரவாயில்லப்பா, உயிர் இருக்குல்ல, பொழைச்சு போட்டு விட்டுரு. மா, நான் ஊர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டேன். சத்யா வீட்டுல தனியா இருப்பாங்க, நான் போய் அவங்கள பாக்கணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவான், இவனுடைய பில் செட்டில்மெண்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகே அப்பா. ஏற்கனவே லூசி இப்போ மென்டல் வேற. ஐயோ சிவாய நம. நம சிவாய. ஒன்றும் கவலைப்படாதரா பட்டு, எல்லாம் சரியாயிடும். ஆஹா, இப்படி நாலு வார்த்தை ஆறுதலாக பேசினா மனசு எவ்வளோ சந்தோஷமா. என்ன மென்டல் தானே, உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு. அம்மா அம்மா அம்மா, அது ஒன்றும் குக்கிங் மிஷினில் பிபி மிஷினு, எதையாச்சும் நொண்டி என்ன தேஞ்சு பண்ணி தொலைஞ்சிட்டு போயிடாதீங்க. கையை ஒரு இடத்துல வச்சுட்டு ஒழுங்காக நின்று தொலைங்க. Hi.